பிரேம்குமார் அசோகன். வாழ நினைத்தால் வசதியாகவே வாழலாம், வழியா இல்லை பூமியில். இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சமீபத்துல நிறைய பேருக்கு வேலை இழப்பு, சம்பள குறைப்பு, தொழில முதலீடு செய்யாம நிறைய பேர் தவிக்கிறாங்க. எல்லாருமே கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி ஒரே பக்கம் போகாம கடிவாளத்தை தூக்கி எறிஞ்சிட்டு பாத்தீங்கன்னா நிறைய தொழில் வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் முதலீடு இல்லாமல் உங்க திறன்களை நம்பி செய்யக்கூடிய நிலைமை இன்னைக்கு இருக்கு. அதுல சில அடடே அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை கேட்டுட்டு நீங்களா முயற்சி பண்ணி ஒரு ரெண்டு மாசம் கஷ்டப்பட்டீங்கன்னா அடுத்து பல ஆயிரங்கள் நீங்க சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. என்னென்ன வாய்ப்புகள், என்னென்ன வசதிகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோக்குள்ள போலாம். டிப்ஸ் உங்களுக்கு நான் தரத்துக்கு முக்கிய காரணமா மூணு விஷயங்கள் இருந்ததுங்க. முதல் விஷயம், ரோட்ல போகும்போது நிறைய ஏரியாக்கள்ல பாத்தீங்கன்னா கடை டூலெட் போர்டு மாட்டிருந்தது. என்னடா அது, நல்லா ஓடிட்டு இருந்த கடை திடீர் டூலெட் போர்டு மாட்டிருக்கேன்னு கேட்கும் போது வியாபாரம் சரியில்லை, லாக்டவுன் பீரியட்ல மூடினதா, அதுக்கப்புறம் திறக்க முடியல, முதலீடு செய்ய முடியல, அதனால வியாபாரத்தை விட்டுட்டு நாங்க அப்படியே போறோம் சொல்லிட்டு நிறைய கடைகள் வந்து மூடிட்டாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச 100-150 கடை எங்க ஏரியாலே வந்து டூலெட்டா போர்டு போட்டு காலியா கிடக்கு. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, பேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் உள்பட பேஸ்புக் நிறைய குரூப்ல பைக்கு, கார் எல்லாமே வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புல்லட் வந்து 2.5 லட்சம் மதிப்புள்ள புல்லட் 40,000 விற்கிறாங்க, 10 லட்சம் மதிப்புள்ள கார் 3 லட்சம், 3.5 லட்சத்துக்கு விற்கிறாங்க. சில பேருக்கு போன் பண்ணி கேட்டேன், ஏன் விற்கிறீங்க அப்படிங்கும்போது, வேலை இல்லைங்க, சம்பளம் குறைச்சிட்டாங்க, எங்களால் டியூ கட்ட முடியல, அதனால பைக் விற்கிறோம், கடன் எடுத்துட்டு இருந்தோம், எல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம், அடுத்து டியூ கட்ட முடியாத சூழ்நிலை, மொரட்டோரியம் இனிமே கிடையாது சொல்லிட்டாங்க, அதனால விற்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்படியே கவலையோடு டிவி பார்க்கும்போது நமக்கு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன், தமிழா தமிழான்னு சொல்லிட்டு. அந்த ப்ரோக்ராம்ல தங்களுடைய ப்ரொஃபசர் வேலை, டீச்சர் வேலையெல்லாம் விட்டுட்டு ரோட் சைட்ல பிரியாணி கடை வச்சு பழச்சி பெரிய லெவல்ல வந்திருக்காங்க. ஒருத்தர் மீன் வித்திருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது நான் சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கிராமத்துக்கு இல்ல நிறைய கிராமத்துக்கு போயிட்டு பெண்கள்கிட்ட தொழில் முனைவர் ஆகிறது எப்படின்னு சொல்லி ட்ரைனிங் கொடுத்துருந்தோம். அப்போ முதலீடு இல்லாம தங்களோட திறன்களை வச்சுட்டு முன்னேறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்ட்ராட்டஜி பிளான் எல்லாம் போட்டு கொடுத்தோம், நல்ல சக்சஸ் ஆச்சு. அதை இப்போ காலத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திரி சில ஐடியாக்களை உங்களுக்கு நான் தரப்போம். முதல் விஷயம், முதலீடு இல்லாம என்ன பண்ணலாம். வேலை வந்து ஒரு கம்பெனி போனா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அது இல்லாம இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல சம்பளம் கம்மியா தருவாங்க. சரி, தொழில் ஆரம்பிக்கலாம்னா முதலீடு இல்லாம பண்ண முடியாது அப்படின்னு ஒரு நிலைமை இருக்கு இல்லையா. ரெண்டுத்தையும் கலந்து சில விஷயங்களை யோசிச்சு பாருங்களேன். உதாரணமா உங்களுக்கு வந்து காய் நல்லா நறுக்க வரும், காய் எல்லாருக்குமே நறுக்க வரும், சில பேருக்கு அழகா நறுக்க வரும், அதுக்கு சித்தில டிசைன் எல்லாம் போட ஆரம்பிப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி நீங்க ஒரு ஆளா இருந்தா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்க ஏரியால சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சூப்பர் மார்க்கெட்ஸ்க்கு தயங்காம போங்க. போயிட்டு, சார் உங்ககிட்ட காய்கறி எல்லாம் இருக்குல்ல, கீரை எல்லாம் இருக்குல்ல, அதை நான் கிள்ளி தரேன், அதை வந்து நான் வந்து அரிஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லுங்களேன். முதல்ல அவங்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரு கிலோ கீரை காய்கறி அங்கேயே வாங்குங்க, கீரை அங்கேயே வாங்கிட்டு வீட்டுல கொண்டு வந்துட்டு அழகா கட் பண்ணி கிளீன் பண்ணி ஒரு கவர்ல போட்டு பேக் பண்ணி அந்த கடையில கொண்டு போய் கொடுங்க. கொடுத்துட்டு என்ன சொல்றீங்க அப்படிங்கும்போது, சார் இது வந்து கைப்படாம ஹைஜீனிக்கா நான் வந்து கிளீன் பண்ணி தந்தேன், இதுக்கான கூலி நீங்க கொடுங்க அப்படின்னு போய் கேட்கலாம். தாராளமா 10 கடைக்கு போனீங்கன்னா ஒரு 7-8 கடைக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஆர்டர் தருவாங்க. அதுவும் இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல பழமுதிர்ச்சி அலை மாதிரி நிறைய காய்கறி, பெரிய பெரிய காய்கறி கடைகள், சூப்பர் மார்க்கெட் இருக்கு, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா காய்கறி நறுக்கி வச்சு விற்பனை பண்றாங்க, அவங்களோட ஸ்டாஃப்ஸ் வச்சே பண்றாங்க. ஆனா இப்ப இருக்க சூழ்நிலையில அவங்க ஸ்டாஃப்ஸ் வச்சு அவங்களால பண்ண முடியல, ஏன்னா நிறைய ஸ்டாஃப்ஸ் வந்து வேலையை விட்டு போயிட்டாங்க. அதுவும் இல்லாம இப்ப இருக்கிற நிலைமையில பாத்தீங்கன்னா அங்க அதுக்காக சம்பளம் கொடுத்து வைக்கணும்ன்ற நிலைமை இல்ல. ஆர்டரின் பேரில் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் சார் அப்படின்னு சொல்லுங்க. குறிப்பா அந்த முருங்கைக்காய் வெட்டி தரது, கத்திரிக்காய் வெட்டி தரது, கீரை எல்லாம் கீரை ஆஞ்சு அழகா கழுவி கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சு அது ஒரு பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். ஒரு கடை எடுத்து நீங்க உங்க குடும்பத்தார் சேர்ந்து பண்ணலாம். 10 கடை ஆர்டர் எடுத்தீங்கன்னா உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க, உங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் கொடுத்து செய்ய சொல்லி அதன் மூலமா சில ஆயிரங்களையும், ஏன் பல ஆயிரங்கள் கூட வருமானமா நீங்க சம்பாதிக்கலாம். எனக்கு அருமையா ஆஃப் பாயில் போட வரும் சார் அப்படின்னு சொல்ல பெண்கள் கூட இன்னைக்கு யூடியூப் பார்த்து அழகா அனாயாசமா 10 நிமிஷத்துல பிரியாணி செய்யறாங்க, வடையெல்லாம் சுடுறாங்க, முறுக்கெல்லாம் சுடுறாங்க. அந்த பெண்கள் பாத்தீங்கன்னா வேலைக்கு போகாம எந்த ஒரு முதலீடும் செய்யாம அது அவங்க அந்த திறன்களை வச்சுட்டு தொழில் செய்யலாம் ஈஸியா. எப்படின்னா இன்னைக்கு நிறைய கம்பெனிகள்ல பணியாளர்கள் வந்து வீட்டுக்கு அமைச்சிட்டாங்க. நிறைய பணியாளர்கள் பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல சாப்பிட முடியாத நிலைமையில இருக்காங்க. அப்படியே ஹோட்டல்கள் திறந்தாலும் இனிமே இன்னும் 6 மாசம் 1 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா ஹோட்டல்கள் அவ்வளவோ கூட்டம் இருக்காது, போக மாட்டாங்க. அவங்கதான் உங்களுடைய டார்கெட். நீங்க என்ன பண்ணணும்னா சின்ன அளவுல இருக்கிற தொழில்பேட்டைகள், அம்பத்தூர் தொழில்பேட்டை, கிண்டி தொழில்பேட்டை, சோழிங்கநல்லூர் மாதிரி நிறைய கம்பெனிகள் இருக்கிற ஏரியால போயிட்டு, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த மாதிரி ப்ராக்சிமிட்டி கம்மியா இருக்கிற ஏரியால போயிட்டு நீங்க சின்னதா இருக்கிற 10 பேர் 20 பேர் வேலை செய்யற கம்பெனிகள் போயிட்டு ஆர்டர் எடுக்கலாம். முதல்ல அவங்க கிட்ட நாங்க ஹோம்மேட் ஃபுட் செய்யறோம், நீங்க வந்து உடனே ஆர்டர் தர வேண்டாம், சாம்பிளுக்கு நீங்க சாப்பிட்டு பாருங்க சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃபுட்டை செஞ்சு கொடுப்பேன் அவங்களுக்கு கொடுக்கலாம். அதுவும் இல்லாம நீங்க செய்யும் போது அது வீடியோ எடுத்து, நீங்க செஞ்சு முடிச்சிட்ட பிறகு அந்த ப்ராடக்ட் வந்து வீடியோவை எடுத்து அவங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர்லாம் வாங்கி அது மூலமா அனுப்பலாம். அனுப்பிச்சு அவங்க திருப்தி அடைஞ்ச பிறகு அதே வாட்ஸ்அப்ல என்னென்ன மெனு வேணும்னு கேட்டு வாங்கிட்டு அட்வான்ஸ் பணமும் வாங்கிட்டு அதுல காய்கறி அந்த மளிகை பொருட்கள் வாங்கி சமைச்சு டெய்லி
டெய்லி அவங்களுக்கு சப்ளை பண்ணலாம். இதுல உங்களுக்கு ஆகக்கூடிய செலவும் பாத்தீங்கன்னா பேக்கிங் மட்டும்தான். சில பேர் பாத்திரம் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு அந்த பாத்திரத்துல போட்டு கொடுக்கலாம், இல்லைன்னா பேக் பண்ணி நீங்க கொடுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா உணவு பிசினஸ்ல எப்பவுமே நல்ல லாபம் இருக்கும், அதுவும் குறிப்பா இந்த மாதிரி வீட்டிலேயே வச்சு செய்யற பிசினஸ்ல ரொம்ப நல்ல லாபம் இருக்கும். ஒரு கம்பெனி ஒரு 10 பேர் இருக்க மாதிரி கம்பெனில வந்து நீங்களே ஆர்டர் வாங்கி உங்க குடும்பத்தாரோட சேர்ந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். நிறைய கம்பெனியில ஆர்டர் எடுத்தீங்கன்னா உங்க பக்கத்து வீட்டில் இருக்க பெண்கள் இல்லைன்னா உங்க உறவுக்கார பெண்களை வச்சு சமைச்சு பெரிய லெவல்ல நீங்க ஒரு கேட்டரிங் சர்வீஸ் நடத்தலாம், நிறைய சம்பாதிக்கலாம். அடுத்து கிளீனிங். இந்த கிளீனிங் அப்படின்ற இண்டஸ்ட்ரியில புகுந்தீங்கன்னா செம்மையா சம்பாதிக்கலாம். எப்படின்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு சின்ன காம்ப்ளெக்ஸ் இருக்கும், இல்ல 10 கடைகள் சேர்ந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கடைகள் போயிட்டு உங்க கடையை வந்து டெய்லி காலையில கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி சானிடைஸ் பண்ணி தரேன், கடை திறந்த உடனே உள்ள ஃபுல்லாவே கிளீன் பண்ணி தந்து சானிடைஸ் பண்ணி சுத்தம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் எடுங்களேன். இதுக்காக நீங்க போயிட்டு லுங்கி கட்டிட்டு போய் சானிடைஸ் பண்ணமா அப்படின்னு முறுக்கிட்டீங்கன்னா தப்பா புரிஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கும்போது 4 பேரை வேலைக்கு வச்சுக்கலாம். 40-50 கடை ஆர்டர் எடுத்தீங்கன்னா மிகப்பெரிய கிளீனிங் சர்வீஸ் ஒரு ஏஜென்சியை ஆரம்பிச்சிடலாம். நீங்க கிளீனிங்ல இன்னொரு வகை இருக்கு. பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்ஸ்லயும் 300 கார் 400 கார் நிற்கும். நீங்க அந்த அபார்ட்மெண்ட்ஸோட அசோசியேஷன் போயிட்டு உங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிற கார் எல்லாத்தையும் நான் கிளீன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் எடுக்கலாம். நிறைய அபார்ட்மெண்ட்ஸ்ல நடந்துட்டு இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல நீங்க போகலாம். ஒரு காருக்கு குறைஞ்சது 600-800 ரூபாய் வாங்குறாங்க ஒரு மாசத்துக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி காலையில வந்து காரோட எக்ஸ்டீரியர் வந்து சும்மா வாட்டர் போட்டு வாஷ் பண்ணி தொடச்சு விட்டு போயிடுவாங்க. வாரத்துக்கு ஒரு முறை வந்து இன்டீரியர் வந்து கிளீன் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். நீங்க ஒரு 10 பசங்களை வேலைக்கு வச்சுக்கிட்டீங்க, இல்ல தெரிஞ்சவங்களை வேலை இல்லாம தவிக்கிற வேலை இழந்த தவிக்கிற 10 பசங்களை வச்சுக்கிட்டு ஒரு அபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் போயிட்டு அசோசியேஷன்ல பேசிட்டு 800 ரூபாய் வாங்குறாங்க அப்படிங்கும் போது 700 ரூபாய் நான் பண்ணி தரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் எடுக்கலாம். அந்த 10 பசங்களோட நீங்களும் காலையில டெய்லி ஒரு 5 மணிக்கு போனீங்கன்னா ஒரு 50 கார் 60 கார் அழகாக கிளீன் பண்ணிட்டு வந்துடலாம். அது மாதிரி 4-5 அபார்ட்மெண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா நிறைய பசங்களை வேலைக்கு அமர்த்தலாம், நிறைய பசங்களுக்கு வேலை கொடுத்த புண்ணியமும் இருக்கும், மிகப்பெரிய கம்பெனியை நிர்வகிக்கிற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலம் மாசம் வந்து 40-50 வந்து ஈஸியா சம்பாதிக்கலாம். என்னன்னா மேன் பவர் தான் இல்ல பெரிய பிரச்சனையா இருக்கும். பீகார் பசங்கலாம் போயிட்டாங்க, நம்ம ஊர் பசங்க சும்மா சுத்திட்டு இருக்காங்க, அவங்கள வந்து நீங்க ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுத்து நீங்க வந்து வேலைக்கு வைக்கலாம். வீடுகளையும் வாட்டர் டேங்க கிளீன் பண்றதுங்க. இந்த வாட்டர் டேங்க கிளீன் பண்றதுங்கிறது மிகப்பெரிய தலைவலி, அதுவும் குறிப்பா அந்த 5 அபார்ட்மெண்ட்ஸ் 10 அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற காம்ப்ளெக்ஸ்ல வார வாரம் வெட்டுக்குத்தே நடக்கும். இந்த வாரம் நான் கிளீன் பண்றேன், அடுத்த வாரம் நீ கிளீன் பண்ண சொல்லி சண்டை போட்டுக்கோங்க. ஒரு முறை வாட்டர் டேங்க் கிளீன் பண்றதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டா அவர் வந்து 800-1000 ரூபாய் கேட்பாரு, சுண்ணாம்பெல்லாம் போட்டு கிளீன் பண்ணுவாரு. பட் அது வந்து சுத்தமா இருக்குமானா இல்ல, ஏன்னா அந்த பைப்ல வந்து அடைச்சிட்டு இருக்கும், அதெல்லாம் தனியா பிளம்பரை கூப்பிட்டு கிளீன் பண்ணணும். நீங்க என்ன பண்ணலாம்னா 5 அபார்ட்மெண்ட்ஸ் 10 அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் எல்லாம் போயிட்டு இல்லைன்னா அந்த வில்லாஸ் இருக்கும் பாத்தீங்களா கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள அவங்ககிட்ட போயிட்டு அசோசியேஷன்ல உங்க வாட்டர் டேங்க நாங்க வந்து வார வாரம் கிளீன் பண்ணி தரோம், டீப் கிளீன் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் எடுக்கலாம். அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் என்ன, வேக்யூம் கிளீனர்ஸ் இல்ல அந்த தொடப்பம், அதெல்லாம் ஒரு 10,000-20,000 நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதை கூட அந்த அசோசியேஷன்ல அட்வான்ஸா நீங்க வாங்கிக்கலாம். உங்களுக்கு முக்கியமா தேவை மேன் பவர் தான், ஒரு 10 பசங்க டெடிக்கேட்டடான பசங்க வேணும், அதாவது ஒரு 20 வயசு அந்த வயசுல இருக்கிற பசங்க. நீங்க என்ன பண்ணலாம்னா உங்க ஏரியால வேலை வாய்ப்பு இல்லாம சுத்திட்டு இருக்கிற பசங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணி அவங்க ஃபேமிலியோட பேசி இந்த மாதிரி நல்ல வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து நீங்க வந்து வேலை வாய்ப்புகளை வழங்கலாம். இந்த மாதிரி குறைஞ்ச முதலீடு தான் இருக்கும், ஃபினாயில் வாங்கலாம், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும், அது கூட அட்வான்ஸ்ல வாங்கி நான் பண்ணிடலாம். பசங்க ஒழுங்கா வேலை செய்யறாங்களான்னு கண்காணிக்கணும், அது பெரிய வேலை, அது உங்களுடைய பொறுப்பு. நீங்க என்ன பண்ணலாம்னா வாட்டர் டேங்க் கிளீன் பண்ணிட்டு வாரத்துக்கு ஒரு முறை எல்லார்ட்டையும் சஜஷன் கேட்கலாம். இப்ப கொஞ்சம் டெக்னாலஜி யூஸ் பண்ணி வாட்ஸ்அப்ல நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு வாட்டர் டேங்க் கிளீன் பண்ணும்போது அழகாக அந்த வீடியோ எடுத்து மத்த அசோசியேஷன் மத்த காம்ப்ளெக்ஸ் மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி இந்த மாதிரி சர்வீஸ் பண்றோம், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சொல்லிட்டு நீங்க மார்க்கெட் பண்ணலாம். அதன் மூலமா நிறைய ஆர்டர்கள் வரும், ஆர்டர்கள் வர 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 நிறைய மேன் பவரை நீங்க எடுத்து மிகப்பெரிய கம்பெனியாகி நிறைய சம்பாதிக்கலாம். நான் இப்ப சொன்ன தகவல்கள் எல்லாமே ஒரு அண்டா பிரியாணியில ஒரே ஒரு சிக்கன் பீஸ் போட்ட மாதிரி தான். ஏகப்பட்ட தகவல்கள், ஏராளமான தொழில் வாய்ப்புகள் இன்னும் நிறைய இருக்கு. எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னா உங்க திறன்களுக்கு தகுந்த மாதிரி தொழில் வாய்ப்புகள் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க, இன்பாக்ஸ்ல வாங்க, தாராளமா பேசலாம். சரி இந்த கேட்டகரியில நான் வரல, நான் நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு எழுத வரும், எனக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் நல்லா போட வரும், எனக்கு அது இருக்கு இது இருக்கு, பெரிய பெரிய வாய்ப்புகள் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். அந்த ஃப்ரீலான்சிங் பத்தி ஏற்கனவே நம்ம வந்து வீடியோ இதுல பண்ணிருக்கோம், அந்த லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா என்கிட்ட கேளுங்க. மறுபடியும் சொல்றேன், வாழ நினைத்தால் ரொம்ப வசதியாக வாழலாம், வழியா இல்லை பூமியில்.